திருச்சியில் திமுகவை சேர்ந்த பிரபல வழக்கறிஞரின் ஜூனியர் வழக்கறிஞர்கள் குடிபோதையில் மூத்த வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் அரங்கில் கிரிமினல் கோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் நாற்பத்தாறாவது ஆண்டு விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்று சிறப்பு அப்போது உணவு பரிமாறும் இடத்தில் வழக்கறிஞர்கள் சிலர் சாப்பிடுவதற்காக சென்றனர் அதனை அறிந்து அங்கு சென்ற வழக்கறிஞர்கள் சங்க பொருளாளர் கிஷோர் குமார் நீதிபதிகள் பேசி முடிந்ததும் உணவு பரிமாறப்படும் என தெரிவித்தார் அப்போது அங்கு இருந்த திமுக பிரபல வழக்கறிஞரின் ஜூனியர் வழக்கறிஞர்கள் குடிபோதிகள் வழக்கறிஞர் கிஷோர் குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் கிஷோர் குமார் மீது நாற்காலிகளை எரிந்து கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் காயமடைந்த வழக்கறிஞர் கிஷோர் குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்